அதிகாரம் 18. மீகாவின் வீட்டிலே விக்கிரக ஆராதனை பிரவேசித்தது. அந்த விக்கிரக ஆராதனை அங்கே இருந்து தான் கோத்திரத்தார் முழுவதற்கும் பரவிற்று. இஸ்ரவேல் புத்திரரில் தான் கோத்திரத்தாருக்கு சுதந்திர வீதம் கடைசியாக பிரித்து கொடுக்கப்பட்டது. கானான் தேசத்தின் வடபகுதியில் உள்ள ஒரு பட்டணமும் தான் கோத்திரத்தாரின் பங்கு வீதத்திற்கு கொடுக்கப்பட்டது. தான் கோத்திரத்தார் தேசத்தை உளவு பார்த்து வரும்படி பலத்த மனுஷராகிய 5 பேரை அனுப்புகிறார்கள். அவர்கள் மீகாவின் வீட்டண்டைக்கு போய் அவருடைய வீட்டில் இருக்கிற லேவியனான ஆசாரியனை பார்க்கிறார்கள். தேசத்தை வேவு பார்க்க அனுப்பப்பட்ட 5 மனுஷரும் தான் கோத்திரத்தாருக்கு உற்சாகமான செய்தியை சொல்லுகிறார்கள். தான் கோத்திரத்தாரில் 600 பேர் ஆயுத பாணிகளாக புறப்பட்டு போய் லாயிசுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார்கள். தான் கோத்திரத்தாரின் யுத்த மனுஷர் மீகாவின் வீட்டில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொள்கிறார்கள். தான் கோத்திரத்தாரின் யுத்த மனுஷர் லாயிஸ் ஊர் ஜனங்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்னியால் சுட்டெரித்து போடுகிறார்கள். தான் புத்திரர் மீகாவின் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த சுரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்துக் கொள்கிறார்கள்.